ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய திருவெம்பாவை திருப்பாவையை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய ஆறாவது நாள். இந்த நாள்ல மணிவாசக பெருமான் அருளி செய்த அழகான திருவெம்பாவையினுடைய பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். அதை தொடர்ந்து அது நமக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே, போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டு அருளும், வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய், உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். மணிவாசக பெருமான் ரொம்ப அழகா இந்த பாடல்ல அந்த தோழியர்களை எழுப்புவது போல நமக்கு இந்த பாடல்ல ஒரு அழகான கருத்தையும் பதிவு பண்றார். முதல்ல பாடலின் பொருளை பார்த்துருவோம். மானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே. அவர் சொல்றார், நேத்திதான் நீ சொன்ன, இன்னைக்கெல்லாம் விட்டுருங்கப்பா, நாளையிலிருந்து நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு சொன்னது நீ தானே. ஆனால் இன்றைக்கி பாரு, உன் வீட்டு வாசலில் தான் இன்றைக்கும் நாங்களும் வந்து நிற்கிறோம், ஆனால் நீ எந்திரிச்சே வரமாட்டேங்கிற, இதுக்கு எதுக்குடி நேற்று நீ சொன்ன அப்படின்னு அந்த தோழியர்கள் மறுபடியும் அந்த எழுந்து வராத பெண்கிட்ட பேசுவது போலவே தான் இதை அமைக்கிற. இப்போ இதை புதுசாக நீங்கள் இன்றைக்கி தான் இந்த பதிகங்கள் பாடல்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புதுசாக தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நேத்துக்கு என்னவோன்னு சொன்னாங்களே அது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா மார்கழியினுடைய ஆறாவது நாளைக்கு நம்ம வந்துட்டோம். ஐந்து நாள் பதிகமும் பார்க்காதவங்க போய் அதை வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பெண் ஒன்று ஒன்று சொல்கிறா, எல்லாரும் வந்துட்டாளா, ஏஞ்சிங்களா, நீங்கள் வந்துட்டீங்களா, எங்கே நிற்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறா. இன்றைய நாள் நமக்கு பதிகத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, நேத்து எல்லாம் அப்படி கேட்ட, ஆனால் எல்லாத்தையும் விட்டாச்சு, இப்போ நீயே வந்து எழுப்புறேன்னு சொன்னதை நம்புனோம், ஆனால் நீ வரலை, நாங்கள் வந்துட்டோம், ஆனால் நீ இன்னும் என்ன பண்ணுற, தூங்கிக்கிட்டு தான் இருக்கிற, இன்னுமா உனக்கு பொழுது விடியலை, இன்னுமா நீ எந்திரிக்க மாட்டே, எப்போதான் வந்து உன் வாசக்கதவை திறப்பியோ அப்படின்னு அந்த பெண் புலம்புவது போலவே அந்த வரிகள் எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறார். சரி, இப்படி புலம்புனாரே, புலம்புறதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ யாரை பார்க்கத்தான் நம்ம போகிறோம், அது கூடவா நீ தெரியாமல் தூங்குற, அவன் யார், வானே நிலனே பிறவே அறிவறியான், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பேர் அறிவு படைத்தவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத தத்துவமாக ஒருத்தர் இருக்கிறாருனா அது சிவம் மட்டுமே. இதை நிறைய இடங்களில் திருவாசக தொகுப்பில் மணிவாசக பெருமான் பதிவு செய்திருக்கிறார். நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவு தான் உயர்ந்ததுன்னு நம்ம நினச்சாலும், நம்மளை விட ஒரு பேரறிவாளன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்போ பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம், இவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்கா, சே நம்மளை விட எனக்கு ரொம்ப அறிவாச்சேன்னு. இப்படி இந்த உலகத்தில் எவ்வளவு அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் தாண்டி எவராலும் அறிந்து கொள்ள முடியாத தனி பரம்பொருளாக இருப்பவர் பெருமான். ஏன், தேவர்களுக்கு தன்னை மறைத்தவன் இப்போ என்ன பண்ணுறாரா, நமக்காக வீதி வாசலுக்கு வர்றாராம். அது எப்படி அவர் அதை அழகாக நமக்கு அடுத்தடுத்த வரிகளில் சொல்கிறார் பாருங்க, தாமே வந்து தலை அழித்து ஆட்கொண்டு அருளும், அவரே வலிய வர்றார். என்ன ஒருத்தவங்களை பார்க்க மாட்டேன்னு உயரமாக ஒசந்து போய் நிற்கிறார், தலையும் காட்டலை காலும் காட்டலை, இப்போ நீ என்ன பாரு அப்படின்னு இவ்வளோத்தையும் காட்டிக்கிட்டு நிற்கிறாரே, இவரை எந்த வகையில் தான் நம்ம சேர்த்துக்கிறது, எப்படி தான் இவரை புரிஞ்சிக்க முடியும். அப்போ இவர் பேரறிவையும் கடந்து ஞானத்தையும் கடந்து போய் நின்னா ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு பெருந்தெய்வமாக இருக்கிறாரே அப்படிங்கிறத இந்த பாடலில் நமக்கு அழகாக பதிவு செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த பெருமானுடைய சிறப்புகளை என்ன பண்ணணும், வான்வார் கடல் பாடி அவன் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான்ப்பா, எங்கேயோ வந்து நிற்கலை, என் பெண்ணே நல்லா தெரிஞ்சுக்கோ, அவன் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். அப்பேற்பட்ட பெருமானுடைய அந்த திருவடியை வாழ்த்தி பாட வேண்டாமா, அவனுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி நம்ம உருக வேண்டாமா. அந்த உருக்கம் என்பது தானே அவசியம். திருவாசகம் ஒரு உருக்கமான நூல் என்று சொல்லுவதற்கு காரணமே இறைவனை பற்றி அவர் ஆங்காங்கே பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார், வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய்,
அப்படி வந்து நிற்கிறாங்களே நாங்கள்லாம், நாங்கள்லாம் அதுக்கு தானே வந்து நிற்கிறோம், அவனை பார்க்கறதுக்கு தானே வந்து நிற்கிறோம். இப்போ நீ கதவை திறந்த அதுக்காக கூடவா நீ வெளியே வரக்கூடாது? சரி, வந்த பிறகு அந்த பெருமானை பார்த்து ஏற்படுற உருக்கத்தை கூட அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாருங்க. ஊனே உருகாய், அவனுடைய ஊனெல்லாம் அப்படியே என்ன ஆகுமா, அந்த பெருமானை பார்த்த உடனே அப்படியே உருகி போய்விட வேண்டும்ங்கிறார். எங்கே உருகுது? நமக்கு கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும்னா கூட நிறைய பேர் வருமா அப்படின்னு கேட்குறாங்களே, அப்போ எப்படி அவர்களுக்கு அதை உரிய வைக்கிறது? அவர் சொல்கிறார் பாருங்க, ஊனே உருகும், அப்படி உடல் அங்கம் எல்லாமே உருகி போய்விடுமா அந்த பெருமானை பார்த்தா. அப்படி உருகி உருகி பக்தி செய்யக்கூடிய அந்த நிலையை தான் பெற வேண்டும் என்பதற்காக கண் முன்னாடி இவ்வளவு அழகாக அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டு நிற்கிறார் அந்த பெருமான். அந்த பெருமானை பார்ப்பதற்காகவாது, ஏ பெண்ணே நீ எழுந்து வந்து அந்த பெருமானை பாரு அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்பலை. அன்றாடம் நம் உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற ஆவலையும், நமக்குள்ள ஆன்மாவுக்கு கடைத்தேற்ற கடவுள் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விழிப்புணர்வையும் தினமும் எழுப்பி கொண்டே இருக்கிறார் மணிவாசக பெருமாள். அடுத்ததாக இன்றைய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த ஆறாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். அதை தொடர்ந்து அந்த பாசுரம் நமக்கு தரக்கூடிய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அங்கு அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியாரும் இங்கே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். சரியா, அது சாதாரண உறக்கம் இல்லை. என்னம்மா 30-40 எழுப்புவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எழுப்பணும் இல்லை, மாயத்துயில் இல்லையா, அது எப்படி அவ்வளோ சாதாரணமாக போயிடும்? அப்போ இன்னைக்கு எழுப்புகிற போது எப்படி எழுப்புறார்? கொஞ்சம் வித்தியாசமாக எழுப்புகிறார். புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலிலே, பறவை இனங்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடியவர் கருட மகாராஜா. அவருக்கு கருடராஜா அப்படின்னே ஒரு பேர். ஏன்? பட்சிகளுக்கெல்லாம் அவர் தான் ராஜா. மார்கழி மாசத்துல காலை நேரத்துல அந்த பட்சிகள்னு சொல்லக்கூடிய பறவை இனங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? சீக்கிரமே எந்திரிச்சிரும். பொதுவாக ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு நேரத்துல விழிக்கும். அது அந்த காலை நேரத்துல கண் விழிச்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லா பறவையும் ஒரே நேரத்துல எந்திரிக்காது, ஒரு ஒரு பறவையும் ஒவ்வொரு நேரத்துல. ஆனா எல்லாமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப அழகா சீக்கிரமா எந்திரிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவை பட்சிகள். இந்த பட்சிகளுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யாரு? கருட ராஜா. அந்த கருட மகாராஜா இருக்கக்கூடிய கோயில்னு ஒன்று இருக்கு. அது எங்க? பெருமாள் கோயில் தான். ஏன்னா பெரிய திருவடி சிறிய திருவடி இல்லாமல் ஒரு பெருமாள் கோயிலை நம்ம தரிசனமே பண்ண முடியாது. ஒன்று ஆஞ்சநேயர் இருக்கணும், இல்லைனா அங்கே கருட ஆழ்வார் இருக்கணும். அப்போ அவர் இருக்கக்கூடிய ஆலயம், அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் நிகழ்கிறது, இன்னுமா அதெல்லாம் உனக்கு காதில் விழலை அப்படின்னு அந்த பெண்ணை கேட்பது போல இங்கே கேட்கிறார். புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அந்த கோயிலில் எல்லாம் தயாராயிருச்சு, பூஜைக்கு சங்கே ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தம் கூடவா உனக்கு காதில் வந்து கேட்கல? பேர் அரவமாமா, அவ்வளோ பெரிய சத்தமாக கேட்குதான். முந்தியெல்லாம் கோயிலில் மணி அடித்தாங்க, சங்கூதுனாங்கன்னா அந்த ஊருக்கே கேட்கும். அப்போ அவ்வளவுதான் ஊர் இருந்தது, அவ்வளோ பெரிய கோயில் இருந்தது. இப்போ அப்படியா இருக்கு? கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, அந்த சத்தம் கூடவா உனக்கு வந்து காதில் விழுகலை, அதை கேட்டு கூடவா நீ எந்திரிக்கலை? ஏ பெண் பிள்ளாய் எழுந்திரு, அந்த கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் உனக்கு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு வரிசையா எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? கம்சன் அனுப்பி பூதகி வந்தால் இல்லையா பேய்முளை நஞ்சுண்டு அப்படின்னு அந்த பாலை கொடுக்கறதுக்காக வந்து கொல்ல வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு சகடாசூரன் வரைக்கும் அசுரர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டே வருகிறார் ஆண்டாள் நாச்சியார். இவ்வளோ பேத்தையும் வென்றது யார் தெரியுமா? அந்த கிருஷ்ணன் தான். அவ்வளவு பேராற்றல் படைத்தவர், குழந்தையிலேயே அவ்வளோ ஆற்றல் படைத்தவராக இருந்தா அந்த பெரிய பெருமாளை நம்ம சரணாகதி அடைஞ்சா நமக்கு எவ்வளவு நலன் கிடைக்கும், இது கூட தெரியாம நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே, ஏ பெண்ணே சீக்கிரம் எந்திரி அப்படின்னு எழுப்புகிறார். அந்த அற்புதமான கிருஷ்ணன் தான் அழகான வெள்ளத்த அறவில் ஆதிசேஷன்னு ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு மேல படுத்து இருக்கிறார்.
அவரை முனிவர்களும் யோகியர்களும் எங்க வச்சிருக்கிறாங்களாம், உள்ளத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள். அவங்க உள்ளத்துக்குள்ளேயும் யோக நிலையிலே குடிகொண்டிருக்க கூடியவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சு காலையில எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும், ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்லணுமா? அப்படி எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச எல்லாரும் ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்ற பேரறவம் அது கூடவா உன் காதுல வந்து விழல? இன்னமும் நீ என்னம்மா தூங்கிட்டு இருக்கிற, எழுந்து வா, போய் அந்த பெருமாளை எல்லாருமா சேர்ந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புவதாக நாச்சியார் இங்கே நமக்கு ஆற்றுப்படுத்தி காட்டுகிறார் எவ்வாறு பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு. அதனால ஞானியர்களுக்கும் முனிவர்களுக்கும் உள்ளத்தில் இருந்த அனுகிரகம் செய்யக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா நமக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்துல மிக அழகாக இந்த பாசுரத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இன்றைய பாசுரத்திலேயும் மணிவாசகர் அருளிய பதிகத்திலேயும் நாம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்றாடம் இதை கேளுங்க, இதை கேட்கறதுனாலேயே நமக்கு உயர்வு கிடைக்கும். இதை அன்றாடம் கேளுங்க. உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த பகுதிகளையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்களும் அதை கேட்டு பயன்பெறட்டும். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பதிவுகள் எதுவானாலும் அதை போட்ட உடனேயே அது உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.